हलो फ्रेंड्स वेलकम टू एसवीएलए चैनल ना इनकी इनकी नमक मिपे प्रच्न अवरमे तला मुड़ी प्रच्न पर प्रचन मुड़ उदरद मुड़ नुन वह पिवपड़ अडरतीमारी नया प्रच्ने नमक एट अंत प्रचन एप्ली मुकल இயற்கை மூலிகைகளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு தெளிவா விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது வந்து அரைக்கீரை. இந்த அரைக்கீரை நான் எதுக்கு எடுத்துக்கேனாக்கா இந்த அரைக்கீரையில வந்து இரும்பு சத்து இருக்குிறதுனால அரைக்கீரையை எடுத்துக்கேன். ஒரு 3-4 இது கொத்தி எடுத்துக்கேன். அடுத்து கறிவேப்பிலை. கறிவேப்பிலையும் உங்களுக்கு தெரியும் அதோட பயன் எவ்வளோ, நம்ம சமையல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எதனால் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி, செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, மருதாணி இலை ஒரு கைப்பிடி, வெந்தய கீரை இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி கீரை இல்லைன்னா வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதை மறுநாள் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து மஞ்சப்பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி. மஞ்சப்பூ பூக்கும் அதில் பார்த்துருப்பீங்க, இந்த மஞ்சப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மஞ்ச கரிசலாங்கண்ணி. இது வந்து சாதாரணமாகவே நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கலாம், அவ்வளோ குளிர்ச்சியானது. இது கலரும் நமக்கு வந்து நல்லா கொடுக்கும், கருப்பு கலரை கொடுக்கும். டையாக கூட இதை பயன்படுத்திக்கலாம். அது அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படின்றது சொல்கிறேன். இது வந்து சோத்துக்கத்தாலை. இதோட பயனும் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இருந்தாலும் இதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து கற்பூரவல்லி இலை. கற்பூரவல்லி ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த குளிர்ச்சியான பொருளெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு சில சமயம் ஒத்துக்காமல் சளி பிடிக்கும் இல்லையா, அந்த சளி பிடிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த ஓமவல்லி இலையை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய். அடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சாலும் நீங்கள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்லா இடித்து சார் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு நல்ல துணியில் போட்டு அப்படியே வடிக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வடிஞ்சிடும், எல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். சாறு எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாறை எடுத்து அடுப்பில் இதில் ஊற்றி இது எல்லாத்தையும் முதல்ல ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா சுண்டணும். அதனால் நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு இதை காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் என்ன பண்ணணுன்னா தேங்காய் எண்ணெயை கலந்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி வத்துற அளவுக்கு முதல்ல இதை காய்ச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சா தண்ணி, இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ நான் இதில் இந்த தேங்காய் எண்ணெயை விட போகிறேன். நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது உங்களுக்கு, அது கிடச்சதுன்னா கூட நீங்கள் அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் அதில் தேங்காய் எண்ணெயை விட்றேன். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னாக்கா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதில் உள்ள அந்த இதெல்லாம் இதில் சேர்ந்து அடியில் கசடெல்லாம் இருந்துச்சுன்னா அடியில் அப்படியே தங்கிடும். மேலாப்பில் அந்த எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வரும், ஒரு மாதிரி நல்ல வாசனையாக வரும், நெய் வாசனை மாதிரி வரும். நல்லா அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை அப்படியே இறக்கலாம். அடுப்பை அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு பொங்கி வராது, சிம்மிலேயே இருந்ததுனாலே நல்லாயிருக்கும். நல்லா சுண்டிடும். சுண்டிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி நம்ம பாட்டிலில் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நம்ம தலைக்கு குளிக்கும்போதும் நல்லா அதை தலையில் தேய்ச்சி நல்லா மயிர் கால்கள்லாம் உள்ளெல்லாம் விட்டு நல்லா தேய்ச்சி ஊற வச்சு சீயக்காய் போட்டு குளிக்கலாம். அப்படி இல்லை, வாரத்தில் 2 நாள் இதை அந்த மாதிரி பயன்படுத்தி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இதை நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கிட்டு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும், எந்த சைடு எஃபெக்டும் இதில் கிடைக்காது. இதை அப்படியே பயன்படுத்தலாம்.
காலையில் நம்ம தலைக்கு எப்பயும் எண்ணெய் வச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தலையில் எண்ணெயை வச்சு தலையை வாரி போட்டுக்கலாம். முடி நல்லா வளரும், கருப்பாகவும் இருக்கும், கொட்டாது, நுனியெல்லாம் பிளவுபடாது, பொடுகு இந்த தொல்லையெல்லாம் இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.